அப்ப எனக்கு மேல் அதிகாரி இருந்தாங்க, ஒரு அருமையான பெண்மணி மீனாட்சி, அவங்க கேரளாக்காரவங்க. அவங்கள்ட்ட தான் முதல்ல போய் உட்காந்துட்டு சொன்னேன், நான் வேலையை விட்டுட்டு போயிட போறேன்னு சொன்னேன். அவங்க அழிச்சு அடைஞ்ச மாதிரி நிமிந்து உட்கார்ந்தாங்க. ஏன் என்னன்னு கேட்டாங்க. இது வரப்போற காலத்துல நிலத்தை வீணாக்கிடும், நிறைய ரசாயனங்கள் உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறோம், பூமி வந்து வளம் குறைஞ்சிட்டே போகுது. ரெண்டாவது வந்து செலவு அதிகமாக இருந்தனால விவசாய கடனாளிகிட்டே ஆகிட்டே இருக்கிறாரு. இது நான் உடனே எனக்கு மனசுக்கு சரிபில்லை, இதில் தீர்க்க மாட்டேன்னு சொன்னேன். அவங்க கேட்டாங்க, போய் என்ன பண்ணுவீங்கன்னு. அப்போ சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க நிலத்தெல்லாம் போய் வேலை செய்வேன்னு சொன்னாங்க. உங்கள் அப்பா அம்மா பணத்துலேயே நீங்கள் ஆளாயிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, அரசாங்கம் நிறையா செலவழிச்சிருக்கு, பேராசி எல்லாம் வச்சு பாடச்சொல்லி முடிச்சிருக்கு, லைப்ரரி இருந்திருக்கு, லேபரேட்டரி இருந்திருக்குது, அதுக்காக வந்து விவசாயி அழிக்கக்கூடியதை ஒரு விவசாயி மகன் செய்யணுமான்னு கேட்டேன் நான். இல்லை அதுக்கு சொல்லவில்ல, உங்கள் அறிவு விரிஞ்ச வட்டத்தில் வேலை செய்யணும், தெருவில் போய் நின்றுடாதீங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். என்னுடைய கருத்து தப்புன்னு சொல்லலை, விரிஞ்ச வட்டத்தில் வேலை செய்யணும், அவசரப்பட்டு தெருவில் நின்றுடாதீங்க. அதுக்காக 100-300 ஆண்டுகள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு. அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகும் என்னுடைய கருத்தில் மாற்றம் இல்லை, அதில் வெளியில் வந்தேன்.